விநியோகிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்ட தகவல். மீன்களின் விலையில் மாற்றம். பட்டணி வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ள 48 நாடுகளில் இலங்கையும் உள்ளடக்கம். ரணில் இப்போது சரியான பாதையில் செல்கிறாரா? இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு கோரும் மஹிந்த. பற்றியறிந்த கிராமிய பாலம், ரஷ்யா வெளியிட்ட அறிவிப்பு. நாட்டை வந்தடைந்த கரம் சாம்பியன்கள். இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் 9 மாதங்களுக்குள் 7 லட்சத்துக்கும் அதிகமான கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 7,733 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான பியூமி பண்டார தெரிவித்துள்ளார். மீன்கள் பிடிபடும் அளவு அதிகரித்து வருவதாக பேலியகுட மத்திய மீன் வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் சில நாட்களாக அதிகரித்து வந்த சிறிய மீன்களின் விலை இன்று குறைந்துள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. பெரும்போகத்திற்கு தேவையான யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்காக 2வது டெண்டரில் 3 நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பதில் பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் புவனேகா அலுவிகார ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். உலகளாவிய ரீதியில் பட்டினி வலயங்கள் என உலக உணவு திட்டத்தினால் பெயரிடப்பட்டுள்ள 48 நாடுகளில் இலங்கையும் உள்ளடங்குகின்றது. கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தின் முதல் 8 மாதங்களில் ஏற்றுமதி பயிர்கள் மூலம் கிடைத்த வருமானம் உயர்வடைந்துள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. களத்துறையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்திருந்த பேரணியில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தை பாதுகாக்க கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொண்டார். உக்ரைனில் இருந்து ரஷ்யாவிற்கு செல்லும் கிராமிய பாலத்தில் இன்று ஏற்பட்ட பாரிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு மீண்டும் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. 8வது உலக கரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களுடன் இலங்கையை அலங்கரித்த இலங்கை கரம் அணியினர் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.